அண்மை செய்தி. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சமூக நீதிக்கு போராட்டத்திற்கு பெரும் பின்னடைவு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரத்தில் உயர் பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று காலை பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. இதில் 10% இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு சமூக நீதிக்கு போராட்டத்திற்கு பெரும் பின்னடைவு என தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்வி மற்றும் அரசு வேலைகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் 103வது அரசியலமைப்பு திருத்தம் செல்லுபடியாகுமா என்ற எதிர்பார்ப்புகளுக்கான தீர்வு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருந்தது, அது செல்லும் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சமூக நீதி போராட்டத்திற்கு பின்னடைவு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்வி மற்றும் அரசு வேலைகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் 103வது அரசியலமைப்பு திருத்தம் செல்லுபடியாகும் என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் 10% இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு சமூக நீதி போராட்டத்திற்கு பின்னடைவு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த 10% இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு குறித்து? பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பு சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான நூற்றாண்டு கால போராட்டத்தில் ஒரு பின்னடைவு என்று தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கின்றார். சமூக நீதிக்கான குரல் நாடெங்கும் ஓங்கி ஒழித்திட செய்ய ஒத்த கருத்துடைய அமைப்புகள் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் இதன் மூலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக கடந்த 2019 மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு முறை சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிராக அமையும் என்ற அடிப்படையிலே இதற்கு எதிரான சட்ட போராட்டத்தை திமுக முன்னெடுத்து நடத்தி வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பு சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான நூற்றாண்டு கால போராட்டத்தில் ஒரு பின்னடைவு என்றே கருத வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். திமுகவினுடைய அறிக்கையாக வெளியாகி இருக்கக்கூடிய இதில் பல்வேறு விஷயங்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனினும் தீர்ப்பினை முழுமையாக ஆராய்ந்து சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து சமூக நீதிக்கு எதிரான முன்னேறிய வகுப்பினருக்கான இந்த இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக திமுகவினுடைய போராட்டம் என்பது தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். சமூக நீதியை காக்க முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வைத்த தமிழக மண்ணிலிருந்து சமூக நீதிக்கான குரல் நாடெங்கும் ஓங்கி ஒழித்திட செய்ய ஒத்த கருத்துடைய அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.